பொதுவாக அறுவை சிகிச்சை அப்படின்னாலே எல்லாருக்கும் எதனால பயம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நாள் இருக்கணும், அதுக்கப்புறம் திருப்பி நார்மல்சிக்கு நம்ம எப்போ வருவோம், இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கிறதுனால தான் அறுவை சிகிச்சை தள்ளி தள்ளி போடுறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த நவீன சிகிச்சை முறை செஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், எத்தனை நாளில் அவங்களுக்கு வந்து நார்மல் சிக் வந்துடுவாங்க? இது வந்து இப்ப அந்த லேட்டஸ்ட் இம்ப்ளான்ஸ்னால முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிசியோதெரபி பண்ணணும், கிட்டத்தட்ட 3 மாசம், 4 மாசம், 5 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு ஆகும் திருப்பி நார்மல்சிக்கு வரதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 மந்த் அவங்க எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம நடக்கிறாங்க. பிசியோதெரபிஸ்ட் மேக்சிமம் 2 வாரத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அந்த அது வந்து அவங்க அகைன் அவங்க ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா டைம் டிலே ஆகுது. அதே இது கொஞ்சம் அவங்க எப்போ அவங்க கம்ஃபர்டபுளா நடந்துட்டு இருக்காங்களோ அந்த ஸ்டேஜ்லயே வந்து பண்ணிட்டாங்கன்னா 2 வாரம் 15 டேஸ்ல தே கெட் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஹாஸ்பிட்டல் ஸ்டே எல்லாம் பாத்தீங்கன்னா 5 to 7 டேஸ் தான், டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு முட்டி மட்டும் மாத்திரன்னா 5-6 நாள் தான் வச்சிருப்பேன் நான் என்னோட பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல்ல. 2 முட்டி மாத்தினேன்னா 7 இல்லது 8 நாள், அதுக்கு மேல அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நடந்து வீட்டுக்கு போகலாம்.